கடந்த 2020 ஆண்டு நடந்ததை போன்று இந்திய அளவில் ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தற்போது பரவி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்த மத்திய அரசு 5 அம்ச திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பரிசோதனை, நோய் கண்டறிதல், சிகிச்சை, தடுப்பூசி திட்டம், நோயை கட்டுப்படுத்த நடத்தை விதிமுறைகள் ஆகிய 5 அம்ச திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இதன் மூலம் நோயை கட்டுப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், எனவே பெருமளவில் நாடு முழுவதும் ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும், உள்ளூர் கட்டுப்பாடுகள் மட்டுமே இருக்கும் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.